அன்பிற்கினிய ஃபைட்டிங் பிரதர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். மக்கள் நலனுக்காக, மக்கள் பணி செய்யறதுக்காக அரசியலுக்கு வரேன்னு சொல்கிறேன். ரஜினிகாந்தாக இருக்கட்டும், கமல்ஹாசனாக இருக்கட்டும், திரு சகாயம் ஐஏஎஸாக இருக்கட்டும், அனைவருமே மக்களை மையப்படுத்தி அரசியல் களப்பணியில் இறங்குவதற்கு தயாராகி கொண்டிருக்கின்றனர். ரஜினி மக்கள் மன்றம், மக்கள் நீதி மன்றம், மக்கள் பாதை, இது போன்ற எண்ணற்ற பெயர்களை வைத்துக் கொண்டிருக்காங்க. இந்த பெயர்களின் மூலமாக மக்களுக்கு நல்லது செய்யணும்னு வர இவர்களை பற்றி விவசாயி ஜெயராமன் அவர்களுடைய சமூக நல ஆர்வலராக திகழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய விவசாயி ஜெயராமன் அவர்களுடைய ஆதங்கத்தை இங்கே நம்ம பதிவு செய்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். முதல்ல வந்து நான் வந்து ரஜினியை ஒரு அரசியல்வாதியாக கணக்கில் எடுத்துக்கல. காரணம் என்னென்னா, ரஜினி வந்து தன்னோட படம் வந்து ஓடணும், அது அந்த ஒரு நிகழ்வுக்காகவே வந்து அரசியலை பற்றி அவர் பேசுகிறாரு. இது ஒரு விளம்பரத்தலமாக வந்து அரசியலை பயன்படுத்துகிறாரு. இலவச விளம்பரமாக அரசியல் அப்படின்ற கோடிட்டு காட்டி அவரோட படத்தை வந்து முன்னிலைப்படுத்தி அதன் மூலயமா வந்து மக்கள் சக்தியை வீணடிக்கிற ஒரு நிகழ்வை தொடர்ந்து பயணப்பட்டுருக்கிறாரு. அவர் குறிப்பாக சொல்கிற விஷயம் என்னென்னா, போர் வரட்டும், போர் வரட்டும், நான் வந்து அடுத்தது பார்த்துக்கலாம் அப்படின்ற. போர் வர்றதுக்கு முன்னாடி ஒரு போர்படை வீரன், ஒரு போர் தளபதி அதுக்கான தயாரிப்பு பணிகளில் தன்னை உடல் ரீதியாக, மன ரீதியாக, தொழில்நுட்ப ரீதியாக, அப்படி இல்லைன்னா வந்து அந்த போர் தளவாடங்களை மேம்படுத்துவதற்கான ஒரு வேலையை வந்து செய்யணும். அதை எதுவுமே செய்யாமல் தன்னோட படம் ரிலீஸ் பண்ணும்போது மாத்திரம் வந்து போர் வரட்டும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பதிவு செஞ்சு அப்பப்போ அவரோட படத்தை ஓட்டி நல்ல லாபம் ஒழிக்கக்கூடிய ஒரு வேலையை தான் செஞ்சிட்ருக்காரு. அதனால் அவர் ஒரு அரசியல் தலைவராகவோ இல்லை ஒரு மக்களின் பிரதிநிதியாகவோ நான் அவரை பார்க்கல. அவர் வந்து ஒரு மக்களோட பணத்தை பறிக்கின்ற ஒரு செயலுக்கு அரசியலை ஒரு கருவியாக பயன்படுத்துகிறாரு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அதனால் நான் வந்து முழுமையாகவே வந்து ரஜினியை வந்து அரசியலில் இருந்து புறந்தன்றேன். அதுக்கான பேட்டியாக கொடுத்து என்னோடய நேரத்தையும் நான் வீணடிக்க விரும்பலை அப்படின்றத பதிவு செய்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா, மக்கள் நீதி மையம் கமல் பற்றி பேசுகிறீங்க. கமல்ஹாசனை பொறுத்தளவுக்கு வந்து அப்பப்போ அரசியலை தொடுவார், காணாமல் போயிடுவார், தொடுவார், காணாமல் போயிடுவார். ஆனால் வந்து ரஜினி கமலுக்கு, ரஜினி அரசியலுக்கு வர அப்படின்ற ஒரு பேட்டியை கொடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் அவரோட செயல்பாடுகளில் முன்னேற்றம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். தொடர்ந்து வந்து அரசியலில் அவரோட பின்கள பணியை செஞ்சிட்ருக்காரு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இருந்தாலும் வந்து பெரிய லெவலில் வந்து அவர் மக்கள் நலனில் அக்கறை கொண்டு மக்கள் நலனுக்கு எதிரான செயல்களை அரசு செய்யும்போது ஒரு எதிர்குரல் கெடுக்கிறதுல அவர் பின்தங்கியே இருக்கிறாரு அப்படின்றதே நம்ம பதிவு செய்கிறோம். இதிலேருந்து நான் கமலை பற்றி புரிஞ்சுக்கிற விஷயம் என்னென்னா, அவர் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக வந்திருக்கிறாரு, அந்த நோக்கம் நிறைவேற வரைக்கும் அரசியலில் செயல்படுவார் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். மூணாவது கேட்ட விஷயம் பார்த்திங்களா, மக்கள் பாதையில் பின்னிலையில் நின்று இயங்கி கொண்டிருக்கிற பெரும்பாலும் வந்து நேர்மையான அதிகாரி, ஐஏஎஸ் அதிகாரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற சகாயம் அவர்களை பற்றின கேள்வி. இந்த கேள்விக்கு நான் நேரடியாக பதில் சொல்லணும் அப்படின்னா, சகாயம் ஐஏஎஸ் அப்படின்றவர் வந்து ஒரு நேர்மையான களப்பணியாளர், நேர்மையான அதிகாரி அப்படின்றத தாண்டி தற்போதைய சூழலில் நாட்டின் நலன் ஓமந்துரார் அவர்கள் வந்து தன்னுடைய பதவி காலத்தில் தன்னுடைய கட்சி மக்களே வந்து, கட்சி சார்ந்தவர்களே லஞ்சம் வாங்க இவர் வந்து அனுமதிக்க மாட்டேங்கிறாரு, மக்கள் பணி மாற்றம்தான் முக்கியம் அப்படின்னு சொல்றாரு அப்படின்றதுனால இவர் மீது குற்றச்சாட்டுகள் நிறைய சொல்லிட்டு சொல்லும்போது இவர் மனம் வெதும்பி பணியை வந்து முதலமைச்சர் பணி, சென்னை மாநகராட்சியின் ஒருங்கிணைந்த சென்னை மாநகர தலைவராக இருக்கிறதுக்கு அவர் வந்து முன் வரல. ஆனாலும் வந்து தன் கட்சிக்காரர்கள் வந்து நீங்கள் மாகாண முதல்வராக வந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வற்புறுத்தலின் பேரை வந்து விருப்பப்படாமல் வந்து விரும்பி மக்கள் பணியாற்றிய அவர் மீது நிறைய குற்றச்சாட்டுகள் தன்னுடைய கட்சி சார்ந்தவர்களே வைக்கும்போது அதை எதிர்த்து இது வேணாம் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு தோளில் இருக்கும் குண்டாய், காலில் இருக்கும் செருப்பாய் நினைச்சு வந்து பதவியை உதறி தள்ளிட்டு வெறும் 2 ஆண்டுகளில் வந்து முதலமைச்சர் பதவி தள்ளி வந்த நிகழ்வு எல்லாம் வரலாற்று நிகழ்வு. ஆனால் இங்கே சகாயம் ஐஏஎஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய மக்கள் வந்து இவர் எதிர்பார்க்குறாங்க, இவர் வந்தால், இவர் ஒரு அரசியல்வாதியாக வந்தால் நல்லா இருக்கும், ஒரு நல்ல விஷயம் நடக்கும், மாற்றம் நிகழும், தமிழகத்தில் இருக்கிற அரசியல் வெற்றிடத்தை நிரப்பக்கூடிய ஒரு தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு சகாயம் வருவார் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஆனாலும் வந்து என்னை போன்ற சமூக நல செயற்பாட்டாளர்கள் அரசியல் வேறு, ஆளுமை திறன் வேறு, நீங்கள் வேலையாளா பணியாற்றுறது வேறு, முதலாளி
முதலாளியாக பணியாற்றுறதுக்கான தனித்திறமை வேணும் அப்படின்றது நம்ம ஒரு பார்வையாக இருந்தாலும், பெரும்பாலான இளைஞர்களுடைய எதிர்பார்ப்பு சகாயம் ஐஏஎஸ் வந்து அரசியலுக்கு வரணும் அப்படின்றது தான். ஆனால் இவர் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மக்கள் பாதை அப்படின்ற இயக்கத்தில் நிறைய தொடர்கள், நிறைய இளைஞர் சக்தி வந்து வீணடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, இவர்களை ஏமாற்றும் விதத்தில் வந்து சகாயம் ஐஏஎஸ் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அப்படின்றத நம்ம குற்றச்சாட்டாக வைக்கிறோம். காரணம் என்னென்னா, ஒன்று இவர் அரசியலுக்கு வரணும், இல்லை நான் வந்து ஐஏஎஸ் மாத்திரம்தான் எனக்கு பணி நேரம் பணி முதிர்ச்சி அடையும் வரைக்கும், என்னோடய 58 வயசு வரைக்கும் இல்லை 60 வயசு வரைக்கும் எனக்கு எப்போ வந்து அரசு சம்பளம் கொடுக்க மறுத்து பென்ஷன் திட்டத்தில் என்னை தள்ளி விடுறாங்களோ அதுக்கப்புறம் நான் வந்து அரசியலுக்கு வரேன் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக சொல்லி தமிழக இளைஞர்களையும் தமிழக நலனில் முன்னேற்றம் கொண்ட செயற்பாட்டாளர்களையும் நல்ல வழி நடத்தணும். ஆனால் இவருக்கு மாற்றம் வந்து நான் வருவேன் வரமாட்டேன் வருவேன் வரமாட்டேன் அப்படின்ற ஒரு மதில்மேல் பூனையாக தான் செயல்பட்டு இருக்காரு. இது என்னுடைய பார்வையில். இதற்கு நான் வந்து சகாயம் ஐஏஎஸ் அவர்களுக்கு நேரடியாக குற்றச்சாட்டாக பதிவு செய்கிறேன். நீங்கள் ஒன்று வாங்க, அரசியலுக்கு வாங்க, பணியை உதறி தள்ளிட்டு வந்து ஏற்கனவே வந்து சிவகாமி ஐஏஎஸ்லாம் உதாரணமாக இருக்காங்க. நாட்டின் நலனின் தான் அக்கறை அப்படின்னு சொன்னால், உங்களுக்கான தனி நலன், உங்களோட தனி மனித வருமானம், உங்களோட ஐஏஎஸுக்கான வருமானத்தை விட்டு உதறி தள்ளிட்டு நாட்டு நலனில் உங்களை நம்பி இருக்கிற இளைஞர் சக்தியையும் உங்களோட நம்பி இருக்கின்ற சமூக செயல்பாட்டாளர்களையும் முன்னுக்கு எடுத்து செல்ல வேண்டியது உங்களுடைய தனி மனித பொறுப்பும் கடமை அப்படின்றத உணருங்க அப்படின்றத கோரிக்கை வைக்கிறது. உங்களுக்கு இந்த நியூஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.